ஹலோ யூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா ஆடியோஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு வீட்டுக்காக பண்ண ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ண ஒரு ஹோம் தியேட்டர். இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப் ஊஃபர் 10 இன்ச் டபுள் மவுண்ட் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பக்காவாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 6 இன்ச் போடலாம், எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த ஆம்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10-12 கால் 10-16 கால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லா பக்கா மேட்ச் ஆகும். பேஸ் சவுண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, பேஸ் நல்லா வந்து பஞ்சாக கிளியராக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி ஃப்ரண்ட் லெஃப்ட் பேஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம சரௌண்ட் ரொம்ப பக்காவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா, எப்போவும் யூஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து ஒரு யூஸ் போர்டு யூஸ் பண்ணிக்கணுமா. இதில் வந்து நமக்கு பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம், தென் ஆக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, தென் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆம்பில் வந்து நீங்கள் இன்புட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிவி, டிவிடி, தென் டிஷ், தென் லேப்டாப் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம பண்ணுற எல்லா ஆம்பிலையுமே இன்புட் கூட கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, இதான் ஆம்போட ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டும் பார்த்தா, இது சப்போட வால்யூம் கண்ட்ரோல், சென்டர் வால்யூம் கண்ட்ரோல், சரௌண்டு வால்யூம், தென் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஹைட் வால்யூம் கண்ட்ரோல். அதோடைய ட்ரிபிள் பேஸ் உங்களுக்கு. இது வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண மாதிரி நம்ம ஒரு மாஸ்டர் வால்யூம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்முடைய ஆன் ஆஃப் சுவிட்ச். நமக்கு கஸ்டமர் நம்மகிட்ட வந்து நாப் ப்ளூ கலர் போட்டு கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் பல்பும் ரொம்ப மைல்டாக ப்ளூ கலர் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க, நம்ம ஆம்போட இன்டீரியர் செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஆம்போட இன்டீரியர் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பவர் ஆம்ப் பார்க்கலாம் நம்ம. பவர் ஆம்ப் வந்து நான் வந்து DDA 2030 யூஸ் பண்ணிக்கிறேன், 5 சேனல்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட் ரைட், சென்டர் போட்டிருக்கோம் நான். நெக்ஸ்ட் நம்மளுடைய சப்புக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து போட்டு நம்ம வந்து சப்புக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. இது வந்து நம்முடைய 2 FET சொல்கிற 2 டிரான்சிஸ்டர் போர்டு நமக்கு. இது வந்து 5000 1A43 போட்டிருப்பாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சப்போட கெயினுக்காக வந்து 5532 IC எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. ஸோ இது போட்டால் நமக்கு என்னன்னா, அந்த சப்போட கெயின் நல்லாயிருக்கும், பஞ்சிங் நல்லா கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி கிறிஸ்டலோட 2 FET போர்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதே சர்க்யூட்டில் இந்த போர்டு இருக்கா உங்களுக்கு, அதே சேம் மெத்தடாக இந்த போர்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த பவர் ஆம்ப் ஹீட்சிங் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஹீட்சிங் ஒரு போட்டிருக்கோம் நம்ம. இதில் ஹீட்சிங் போட்டிருக்கோம், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹீட்சிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா சப்போஸ் நாம் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ரன் பண்ணுறாங்க கூட, அந்த ஆம்பில் எந்த ஒரு ஹீட் யூஸ் நாம்பில் வராது நமக்கு. ஏன்னா நம்ம ஹீட்சிங் நல்லா பல்காக போட்டிருக்கோம், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சப்புக்காக வந்து நம்ம வந்து 8 லீஃப் ஹீட்சிங் போட்டிருக்கோம் நம்ம. ப்ளஸ் இதுலேயும் பார்த்தா நம்ம வந்து ஒரு 8 லீஃப் ஹீட்சிங் கொடுத்துருப்பாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட்சிங் இதில் ஆட் பண்ணிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் நம்மளே பொருளாச்சு பார்த்தோம்னா, நம்ம சக்தி பொருளாச்சு யூஸ் பண்ணிக்கோம். கஸ்டமர் தான் நம்மகிட்ட வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்னா, நம்ம வந்து ப்யூர் காப்பர் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. இது வந்து 24x24 5 ஆம்ப்ஸ் உங்களுக்கு. இது கூட வந்து 12x12 1 ஆம்ப்ஸ் டைப்பிங் கொடுத்துருவாங்க. இது வந்து ப்யூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர், இதில் எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி நம்மளை கெப்பாசிட்டிஸ் பார்த்தோம்னா, நான் வந்து சாம்கா ப்ராண்டில் வர கொஞ்சம் கெப்பாசிட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இதில் வந்து நமக்கு வந்து 4700 mAh 50V 2 யூஸ் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் 6 ஆம்ப் டயோடு 4 யூஸ் பண்ணிப்பேன் நான். நெக்ஸ்ட் 12V 16 வந்து டயோட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. இது வந்து நம்ம ஆம்போட ஹீட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுற ஃபேன் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. இது ஆம்போட இன்டீரியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஆம்போ நம்ம வந்து குரலில் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எந்த ஒரு ஷேக்கிங் இருக்கக்கூடாது வந்து நான் வந்து எல்லாமே க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணிப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட வயலாக உங்களுக்கு ஷேக்கே ஆகாது, நட்டு ஸ்குவியுமே உங்களுக்கு ஷேக் ஆகாது, நல்லா பக்காவும் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வயரிங் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வயர் கசெல்லாம் பண்ணுறதுல வயரிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒரு டெமோ செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள், அப்போ தான் ஓரளவு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஹெட்ஃபோன் கேட்குறப்போ வந்து ஆம்ப்ளோ ஃபுல் எஃபெக்ட் உங்களால் கேட்க முடியாது, ஆம்ப்ளோ ஒரு எஃபெக்டில் பாய்தான் உங்களால் கேட்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் பார்க்கணும்னா நீங்கள் நேராக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாங் ப்ளே பண்ணுறப்போ வந்து உங்கள் சாங் வந்து அப்பப்போ கட் பண்ணி ப்ளே பண்ணுவேன், அதில் வச்சால் காப்பீட் போட்டுருவாங்க, அதுக்காக வந்து நான் கட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட் லெஃப்ட் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நான் ட்ரிபிள் குறைச்சி காட்டுறேன், கேட்டு பாருங்கள். பேஸ் குறைச்சு காட்டுறேன், கேட்டு பாருங்க. பேஸ் 0 பண்ணிட்டேன்.
ஓகே. நெக்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட்ல ஃபிட் கூட வந்து கொஞ்சம் சப்பு ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்க. பார்த்ததுக்கு சரவுண்ட் ரொம்ப பக்காவும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை, நல்லா சரவுண்ட் கேட்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட் நான் சென்டர் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி எப்படி கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஆம்ப் நல்லா குவாலிட்டியாக லோ காஸ்ட்டாக பண்ணணும்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.